விரைவில் விடுதலை நிகழ்ச்சியில் என்எல்எம் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வார நிகழ்ச்சியினூடாக உங்களில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் அறிந்து தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்தும் இவ்வார நிகழ்ச்சியை பார்த்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது எங்கள் சபையின் ஆராதனையின் வெளியில் நடந்த பாடல் பகுதியை பார்த்து நீங்களும் எங்களுடன் இணைந்து எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிப்போம். என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே சர்வ வல்லவரே, எம்மை தூக்கி தூக்கி எழுத்தீரே சமாதான காரணரே. யாராலே தூக்கிவிட முடியும்? உயிரோடு இருக்கிற ஒருவர் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். எங்கள் ஆண்டவர் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருப்பதனாலே உலகத்திலே விழுகிற யாவரையும், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவருடைய கரம் தூக்கி விடுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த இயேசு இன்றைக்கும் எங்களோடு உயிரோடு இருக்கிறார், எங்கள் நடுவில் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை உற்சாகமாக கட்டி பாடுவோம். உயிரோடு நல்வாழ்வுக்காக எங்கள் சபையின் தலைமை போதர் பிலிப் கிறிஸ் அவர்கள் தேவனின் வார்த்தையை உங்களுக்காக கொண்டுவருவார். மாத்தேயு 2:17-18 Genesis 2:17-18. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த நாளிலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தலைப்பிலே நான் பேச வாஞ்சிக்கிறேன். I want to speak about the topic, the wages of sin is death. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அவன் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு மேன்மைக்கு உரியவனாய் இந்த மாமிச சரீரத்திலே பூமியிலே வாழ முடியாது. If sin enters a man's life, he can't receive any blessing from God. நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தையை மீறுவது பாவம். Going against the word of God is sin. தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை மீறுவது பாவம். Going against his commands are sin. ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாளுக்குள்ள எப்படி பாவம் வந்தது? How did sin enter Adam and Eve? ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பினார், மேன்மைப்படுத்த விரும்பினார், அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்க விரும்பினார். God wanted to bless them and be their Lord. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி சகல நல்ல விருட்சங்களை
மரங்களை கனிதரும் மரங்களை கொடுத்து அங்கே ஆறுகளை உண்டாக்கி அவர்களை அங்கே கொண்டு வந்து விட்டார் He gave them Eden beautiful fruits and rivers for them அதனாலே தான் தேவனுடைய ஏக்கம் என்ன விருப்பம் என்ன உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதும் மேன்மைப்படுத்துவதும் உங்களையும் என்னையும் பாதுகாப்பதுமே அவருடைய ஏக்கமாய் இருக்கிறது God's only desire is to bless us and protect us ஆனால் எப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடி நம்மை பாதுகாக்க முடியாதபடி மேன்மைப்படுத்த முடியாதபடி போய் விடுகிறது But when is God not able to do that அவருடைய வார்த்தையை கட்டளையை மீறுகிற போது When we go against his word பாருங்கள் ஏதேன் தோட்டத்திலே எல்லாவித நல்ல கனியரங்களையும் வைத்து Every good fruit was in Eden ஆண்டவர் சொல்கிறார் தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கவே புசிக்கலாம் God said you can eat of any fruit எல்லாவற்றையும் நீ சாப்பிடப்பா நல்ல சுகமாயிரு பலமாயிரு Eat everything be strong ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் But don't eat of the tree of knowledge of good and evil விளக்குகிறதை தேவஜனங்கள் விளக்குகிற போதுதான் மரணத்தில் நின்று நீங்களாக்கி ஆசீர்வாதத்துக்குள் நன்மைக்குள் கடந்து செல்ல முடியும் When we leave what God tells us to leave we can have blessing தேவன் செய்யாதே என்று சொல்லுகிறதை நாம் செய்கிற போது நம்முடைய தலையிலே நாமே சாபத்தை பாபத்தை வரிவித்துக் கொள்ளுகிறோம் When we do what God says not to do we bring upon ourselves the curse தேவன் விரும்பினாலும் ஏன் நம்மை ஆசீர்வதிக்க முடியவில்லை Why can't God bless us ஏன் தேவன் உயர்த்த முடியவில்லை Why can't God lift us ஏன் தேவன் நம்மோடு உறவு கொள்ள முடியவில்லை Why can't God have a relationship ஒரே ஒரு காரியம்தான் வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்க முடியும் There's only one thing in the whole Bible நமக்குள்ளே இருக்கிற கீழ்ப்படியாமையினால் வந்த பாவமே It's the sin that came from disobedience இன்றைக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் Though we're the children of God நாம் மனுஷிகத்திலே மாமிசத்திலே வந்த பாவ சாபங்களுக்கு பரிபூரணமாய் நம்மை விடுவிக்க முடியாதபடி போராடுகிறோம் We're battling with sins not being able to overcome அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் That's why Jesus said if you eat it you will surely die தேவனுடைய வார்த்தையை நீ மீறுகிற நாளிலே சாகவே சாவாய் Going against the word you will surely die இந்த வார்த்தை உன்னுடைய கால்களுக்கு தீவமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது These words are a lamp to your feet and a light to your path வசனத்தை நீ மீறுகிறாயோ அப்போது உன்னுடைய பாதை இருளிலே அங்கே காரிருளிலே நடந்து போகிற கடந்து போகிற வாழ்வாய் மாறி விடுகிறது When you go against the word you are walking in darkness அதனாலே தான் தேவப்பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையோடு நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும் We need to always examine ourselves with the word of God அதனாலே தான் கொரிந்தியராக்கியவன் சொல்கிறார் நம்மை நாம் நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும் The writer of Corinthians says if we judge ourselves we won't be judged எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நியாய தீர்ப்புக்குட்படுகிறோம் When do we enter judgment வார்த்தையை மீறுகிற போது பாவத்திலே நம்மை அறியாமல் விழுகிற போது When we fall into sin அதனாலே தான் வேதம் தெளிவாக சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் The wages of sin is death says the Bible ரோமர்களின் நிருபம் 6 அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம் In Romans 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ The wages of sin is death but the free gift of God நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் is eternal life through his grace நன்றாய் கவனியுங்கள் நன்றாய் கவனியுங்கள் Listen carefully ஆதி மனிதன் பாவம் செய்து தேவன் சாயலற்றவனாய் பாவத்திலே துவண்டு போனான் Man sinned and lost the image of God ஒரு மனிதனாலே பாவம் பூமியிலே பிரவேசித்தது Sin entered the world through one man ஒரு மனிதன் பாவம் செய்ததனாலே நாம் பாவ சந்ததியானோம் We became a sinful generation because of it பாவம் இல்லை என்று நாம் சொன்னாலும் நம்முடைய முற்பிதா செய்த பாவத்தின் விளைவு என்ன அவனுக்குடாக நாம் பாவத்துக்குள்ளே இழுப்புண்டு சிக்குண்டு போனோம் If we say we're without sin our forefathers have sinned and brought it to us பாவத்தை போக்க பரிசுத்த தெய்வமாகிய பாவம் இல்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து But the holy sinless God Jesus Christ ஆவியினால் பரிசுத்த கன்னியின் வயிற்றிலே உட்பவித்து Who was born of the Holy Spirit and a virgin பாவம் இல்லாதவராய் பூமியிலே நமக்காக அவதரித்து He came sinless into this world நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே கிருபாதார பலியாய் ஒப்புக்கொடுத்து He gave himself as a sacrifice for our sin நம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு நித்திய மீட்பை உண்டாக்கினார் And through his blood gave eternal redemption நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே பார்க்கிறபோது If you look at the time of the law பாவத்தை நிவர்த்தி செய்ய ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன மிருகங்களை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்றார் God told them to sacrifice animals for their sins வேதம் தெளிவாக சொல்கிறது The Bible clearly says மிருகங்களுடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை மூடினதே ஒழிய நம்முடைய பாவத்தை நீக்கவில்லை The blood of the animals cover our sins not ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி தன்னுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவமற கழுவி நம்மை சுத்திகரித்தார் But by the blood of Jesus he cleansed us from all அதனால தான் இந்த உலகத்திலே பிறந்த பிறக்கப்போற இருக்கிற எல்லோருடைய பாவத்தையும் போக்க வல்லமையுள்ள ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து The only God that is able to cast away sin is Jesus இன்றைக்கு மனிதன் தன்னுடைய பாவத்தை போக்க தன்னுடைய சாபத்தை போக்க அநேக பிரயத்தனங்களை பண்ணுகிறான் Man tries many things to get rid of a sin ஆனால் மனிதனுடைய சரித முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அதனாலே விடுதலையோ மேன்மை
இல்லை but his own efforts are a waste there's no freedom மனிதனை உண்டாக்கினவர் உருக்கொடுத்தவர் அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாய் படைத்தவர் his creator the one who gave him breath and a living soul தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தபோது அவனை மீட்கும்படியாக தன்னுடைய குமாரனாகிய இயேசுவையே கிருபாதார பலியாக கொடுத்தார் when the man sinned the father gave his only son jesus அதனாலதான் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது without the blood of jesus there is no forgiveness அதற்காகவே பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் விட்டு பூமிக்கு வந்தார் that's why he left heaven and came to earth அருமையான தேவ பிள்ளையே loved child of god ஒரு மனிதனுடைய வாழ்விலே பாவம் வந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே எந்த மேன்மையும் அவன் அடைய முடியாது if sin enters a man can never see greater things பாவம் வந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே என்ன சம்பவிக்கும் if sin comes what will happen முதலாவது பாவம் வந்து விட்டாலே வியாதிகள் வந்து விடும் first sickness will come ஒரு மனிதனுடைய சரீரத்திலே பாவம் வந்து விட்டால் அவனுடைய சரீரம் பலவீனப்பட்டு வியாதிக்குள் சிக்குண்டு போகும் if sin comes first the body will become weak இன்னைக்கு அதனாலே தான் ஆண்டவர் ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து that's why he looked to the crippled man உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார் he said get up and walk அங்கே இருந்த வேதபாரகர்கள் சொன்னார்கள் இவன் தேவதூஷணம் சொல்கிறார் and the pharisees said he blasphemes ஏன் அப்படி சிந்தித்தார்கள் why did they think that மனிதன் தேவன் மாத்திரம் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவராயிருக்க when god alone is able to forgive இவன் மனிதனாய் இருந்து கொண்டு எப்படி மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் he being a man how can he forgive sin அப்படி மனிதனாய் இருந்து மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்லுகிற போது அது தேவ தூஷணம் என்று சொன்னார்கள் when man forgives a man sins it's a blasphemy ஆனால் அவர்களுடைய நினைவுகளை அறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் but jesus knowing their thoughts said மனுஷ குமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி you need to know the son of man has authority to forgive அவனை காரணை பார்த்து சொன்னார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போ and he said get up and walk and go to your house என்ன நடந்தது அவருடைய பாவங்கள் அவனுக்கு அந்த நேரமே மன்னிக்கப்பட்டதனாலே because his sins were forgiven at that moment உடனே திமிர்வாதக்காரன் கால் கைகளை அசைக்க முடியாதவன் எழுந்திருக்க முடியாதவன் படுத்த படுக்கையாய் கிடந்தவன் the one who couldn't walk or move his body தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் he took his bed and walked அதை பார்த்தவர்கள் வேதபாரகர்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் மனதுக்குள்ளே ஒன்றும் சொல்ல முடியாதபடி திகைத்து போனார்கள் the pharisees were in awe and couldn't say a word மன்னிக்கப்படாவிட்டால் இவனுடைய வியாதி நீங்கி இருக்காது if sin wasn't forgiven the sickness would have gone நீங்காவிட்டால் அவன் எழுந்து நடக்க முடியாது if it didn't go he couldn't have walked இதை செய்ய இவருக்கு எப்படி இந்த அதிகாரம் வந்தது என்ற குழப்பத்தில் இருந்தார்கள் they were confused at how he got this authority கவனியுங்கள் நன்றாய் கவனியுங்கள் listen carefully ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்தை பூமியிலே மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் only jesus has authority to forgive sin அதனால்தான் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறதுக்கு முதலாவது அடையாளம் வியாதி the first sign of sin is sickness இரண்டாவது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து விடுவான் second he loses his peace எப்பொழுது உங்க வாழ்க்கையிலே பாவம் பிரவேசிக்கிறதோ when sin enters you அப்பொழுது நீங்கள் சமாதானத்தை இழந்து விடுவீர்கள் you lose your peace தேவ பிள்ளைகளாய் இருக்க உங்க வாழ்க்கையிலே கூட even in your life தேவ சித்தத்துக்கு வெளியே போகிற போது when you go out of his will தேவ பரலோக திட்டத்துக்கு புறம்பாய் நீங்கள் செயல்படுகிற போது when you go against the plan of heaven உங்களை அறியாமலே உங்கள் இருதயம் குழப்பத்திலே ஆளும் your confusion will rule your heart சஞ்சலமும் தவிப்பும் உண்டாகும் troubles will rule your heart உங்க வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்தது போல நீங்கள் உணர்வீர்கள் you feel like darkness is surrounding you காரணம் என்ன நீங்கள் தேவ வார்த்தைக்கு விரோதமாய் நடக்கிறீர்கள் என்பதே காரணம் the reason is you're walking against the word of god சஞ்சலமும் தவிப்பும் உண்டாகும் confusion will come தேவன் கொடுத்த சமாதானத்தை இழந்து விடுவீர்கள் you will lose the peace god's giving you அதனால தான் பாவம் வருகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை துளைத்து விடுகிறோம் when sin comes you lose peace மூன்றாவது என்ன நடக்குது பாவம் வருகிற போது third what happens நாம் எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வியாய் மாறும் every effort we make is a failure நல்லா கவனிங்க பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து விட்டால் when sin enters a man அவனோடு தேவன் ஒருபோதும் இருக்கிறது இல்லை god will never be with them ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது the word says பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் ஆண்டவராகிய இயேசு his holy eyes don't see sin பாருங்க ஆண்டவர் சொல்கிறார் அசுத்த உடலுள்ள மனுஷன் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல he said he's not a god that dwells among wicked lips அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாவமும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் மேலோங்கிற போது when sin rises in our life தேவன் நம்மை விட்டு விலகுவார் god will separate from தேவன் us நம்மை விட்டு விலகினால் என்ன நடக்கும் what happens when god separates from நாங்கள் us நாங்கள் வெட்டுண்ட கொடியை போல உலர்ந்து போவோம் we are like branches cut off நம்முடைய வாழ்க்கை கனியற்றதாய் மாறிவிடும் our life will be fruitless அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் நாம் எந்த முயற்சி எடுத்தாலும் எந்த காரியங்களை செய்தாலும் கிறிஸ்துவிலே நிலைத்திராத
கொடியா இருக்கிறதுனாலே எதுவும் தச்சையாது. Whatever we do for our branch cut off, everything will be a failure. That's why many try things and they fail. What is the reason? தேவனுக்கு விரோதமான பாவம். Sins against God. தேவனோடு இல்லாத ஒரு வாழ்வு. A life without God. நான்காவது காரியம், நாம் பாவத்தில் இருக்கிறபோது என்ன நடக்கிறது? Fourth, what happens in sin? தொடர்ச்சியான இழப்புகளை சந்திப்போம். Continual losses. ஐயா, எல்லா விதத்திலும் இழப்புகள் உண்டாகும். In every way you lose something. பொருளாதாரத்தில் ஒரு சரிவு உண்டாகும். A financial falling. திடீர் திடீரென்று காரியங்கள் இழப்புக்கேதுவாய் நடந்து கொண்டே இருக்கும். One after another you lose things. நல்லா கவனிங்க. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் நம்முடைய வழியை சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். We always need to examine our ways. நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதோ? Are the words we're speaking pleasing to him? சமீபத்தில் ஒரு ஊழியக்காரனோட பேசுகிற போது சொன்னான். When I spoke to a man of God recently. ஒரு விசுவாச பிள்ளை, விசுவாச மகன். A believer son. அவர் நல்ல சபையோடு நல்ல ஊழியங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறார். He was good in the church doing ministry. ஆனா அவர் வீட்ல மனைவி பிள்ளையோட பேசுற வார்த்தைகள் தகாத வார்த்தை. But the words he speaks to his wife and children are horrible. கோபம் வந்துவிட்டா தேவனை அறியாத மனுஷனை போல பேசுவார். When he's angry, he speaks like he doesn't even know God. அவருடைய வாழ்க்கையில திடீர் திடீரென்று பின்னடைவுகள், திடீர் திடீரென்று பண விரயங்கள், திடீர் திடீரென்று வியாதிகள். And one after another he gets sick or loses something. இந்த ஊழியக்காரன் கூப்பிட்டாங்களாம், வீட்டுல வந்துங்க சோம்பண்ணனும் பாஸ்டர், சரியான பிரச்சனையா கிடக்கு, எடுக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு பின்னடைவா கிடக்கு. And he called this man of God, this pastor, to pray for him. ஆவியானவர் இவர் சோம்பண்ணனுக்கு சொன்னாராம். And the spirit of God told him as he prayed. இந்த தலைவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் the words that are coming from this leader are not pleasing to me. கான நாசமாத்துக்கான வார்த்தைகளையே பேசுது. He always speaks words of destruction. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம அறியாமலே பேசிடுவோம். We speak without realizing sometimes. சில வேளையில பிள்ளைகளை பார்த்தே திட்டிடுவோம், நீ உருப்பட மாட்டா, நீ நல்லா இருக்க மாட்டா, நீ நாசமா போவ. We tell our children, you're useless, you will never be good. பிரசலவும் கோழி மிதிச்சு குஞ்சு சாகப்மா. சாபமான வார்த்தைகள், விபரீதமான சொற்கள் நம்முடைய வாயில புறப்படக்கூடாது. We shouldn't speak terrible words, curseful words to them. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Because life and death are in the power of the tongue. பேசுகிற வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்வாய் மாறும். The words we speak become our life. அதனால தான் எப்பவும் நீங்க ஜீவனை பேசணும். You need to speak life. நீங்க எப்பவும் வாழ்வை பேசணும். You need to speak life. எப்பவும் நன்மையை பேசணும். Speak goodness. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற போதுதான் இந்த மகிமையை பார்க்க முடியும். When your spirit your eyes are open, you'll see the glory. நல்லா கவனிங்க, நீங்க ஒருவரை சரிப்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது, கடிந்து கொள்ளுகிறது வேறு. Convicting and edifying is different. எடுத்ததுக்கெல்லாம் சாபமா பேசி சபிக்கிறது வேறு. But cursing and condemning is different. அவர்களை திருத்துவதற்கு நீங்க எச்சரித்து சொல்லுகிறது வேறு. Warning and disciplining is different. அவங்களை அப்படியே அமிழ்ந்து போகணும் என்று சபிக்கிறது வேறு. But cursing them and letting them be is different. There's a difference. அதனால தான் தேவப்பிள்ளையுடைய வாயிலே கிருபையின் வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். We need to speak words of grace. ஒருவன் தவறுகிறான், பிழைவிடுகிறான், ஒருவன் பாவத்துக்குள்ளே போகிறான் என்று எச்சரித்து கடிந்து கொள்கிறோம். When someone makes a mistake, we warn them and discipline them. ஆனா அவரை சபித்து அப்படியே அழிந்து போகும்படி சொல்கிறது இல்லை. But we don't curse them and say you will die. அதனால நம்முடைய வாயின் வார்த்தைகள் கிருபை உள்ளதா இருக்க வேண்டும். The words of our mouth need to be full of grace. மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவனை விடுவிக்கத்தக்கதா இருக்க வேண்டும். Words that bring people out of death. பாவத்திலே அமிழ்ந்து போகிறவனை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிறதா இருக்க வேண்டும். Words that lift someone out of sin. வழி தெரியாமல் தடுமாறுகிறவனை சரியான வழியில நடத்துறதா இருக்க வேண்டும். Words that lead a man to a right path. அருமையான தேவ பிள்ளையே, beloved child of God. நம்மை தேவன் ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வதிக்க அழைத்தார். God called us to bless others. தேவனிடத்திலிருந்து பெற்று தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற போது, when we receive from God and give to others, தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக வருகிற இழப்புகள் இருந்து அவர்களை விடுவிக்கிறார். God will deliver them from their losses. அதனால பாவம் வருகிற போது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான பின்னடைவுகள். When sin comes, we will face these losses. நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை காண முடியவில்லை. We won't see the good things we expect. எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. We won't receive the blessing we expect. அதனால தான் நான்காவது பாவம் வருகிற போது தொடர்ச்சியான பின்னடைவுகளை சந்திக்கிறோம். Fourth, we face these continual losses. ஐந்தாவது, வாழ்க்கையே கண்ணீராய் மாறிவிடும். And fifth, our life becomes tears. பாவம் வந்துவிட்டால் வேதனையும் துக்கமும் கண்ணீரும். When sin comes, there's pain and tears. அதனால தான் வேதத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. நல்லா கவனியுங்க, மரணம் என்பது என்ன? ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னுடைய ஆத்மா நித்திய மரணத்திலே அக்கினி கடலிலே போகும். Death is spiritual death when your soul enters the eternal fire. ஐயா, நீங்கள் சரீரத்தில் இருப்பீர்கள். You'll be in your body. நீங்கள் மரணம் அடையாது இருப்பீர்கள். You won't be dead. ஆனால் உங்கள் ஆத்மா மரணத்துக்குள்ளாகி விடும். But your soul will enter death. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த வசனத்திலே, முதலாவது வசனத்திலே பார்க்கிற போது, we see in that first verse, நீங்கள் புசிக்கிற நாளிலே தேவனுடைய வார்த்தையை
போகிற நாள்ல in the day you eat it and disobey his word நீ சாகவே சாவாய் you will surely die என்ன நீ உயிரோடு இருந்து உன் ஆத்மா செத்து போ you'll be alive but your soul will be dead உன் மரணத்திலே உன்னுடைய ஆத்மா நித்திய நரகத்திலே அக்னி கடலில் கந்தகம் எரிந்த கடலிலே கண்டக மரணத்திலே பங்கடையும் in death your soul will enter eternal hell அதனால தான் இயேசு கிறிஸ்து வேதத்திலே பார்க்கிறோம் ரோமர்களின் 6 அதிகாரம் 23 வசனத்திலே Romans 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ the wages of sin is death but the gift of God இயேசு கிறிஸ்துவால் உண்டாகும் நித்திய ஜீவன் is eternal life in Christ Jesus அப்படியானால் பாவமாய் பாவியாய் போன நம்மை மீட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே கிருபாதார பலியாய் கொடுத்து அந்த கிருபையினாலே எங்களை மீட்டுக் கொண்டார் Jesus redeemed us with that grace as the eternal sacrifice அதனால தான் நாம் இன்றைக்கு பாவத்திலே மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை we don't need to die in sin பாவத்துக்காய் பலியான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் அண்டையிலே வருகிற போது when we come to the blood of Jesus நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் we are made righteous in his blood பாவம் முற்றிலுமாய் கழுவப்பட்ட பரிசுத்த பிள்ளையாய் மாறி விடுகிறோம் we become sinless children of அதனால தான் நான் சொல்கிறேன் அவர் நம்மை மீட்ட நித்திய தேவன் He is the eternal redeemer. அவர் நம்முடைய பாவத்தை முற்றும் நீக்கிவிட்ட பரிசுத்தமுள்ள தெய்வம். He is the holy God that cleanses from our sin. அருமையான தேவபிள்ளையே. Beloved child of God. கலாத்தியர் 13 அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது. Galatians 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனென்று எழுதியிருக்கிறபடி. Whoever hangs on a tree is cursed. கிறிஸ்து நமக்காக சாபமாகி. Christ became a curse for us. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டுக்கொண்டார். Freed us from the sin of the law. கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். Christ became a curse for us. இயேசு நமக்காக கிருபாதார பலியானார் Jesus became the propitiation of our sins இயேசு நமக்காக சாபமான மரத்திலே அடிக்கப்பட்டார் He was beaten on the curseful tree இயேசு நம்முடைய பாவ சாபங்களை தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார் He accepted our sins onto his body இயேசு நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே நமக்காக பாவம் போக்கும் கிருபாதார பலியாக தம்மையே நமக்காக அடிக்கோப்பு கொடுத்தார் He took our place as a sacrifice for sin எவ்வளவு மேன்மையுள்ள தெய்வம் What a great God எவ்வளவு மகிமையுள்ளவர் What a glorious God. அவர் நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறானே. He is our eternal father. அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நாம் நித்திய நரகத்திலே போய் விட கூடாது என்பதற்காக. And we as children shouldn't go to hell. நம்மை மீட்கும் கிருபாதார பலியாக தன்னையே ஒப்புக்கொடுத்தார். So he redeemed us as a sacrifice. நிருபம் 9 அதிகாரம் 12 வசனம் சொல்கிறது. Hebrews 9:12. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் Give a cleanness in the flesh nithiya parisuddha aavinal thammai thame baliyaga devanukku oppukodutha kristuvude ratham but the blood of jesus christ that came from god jeevanulla devanukku ooliyan seiyumbadi pilligalagumbadi engal manachaachi setta kirigalai suttigarippadu evalavu nichayam how great is it that he cleanses us from dead works from the living god devapullaye yesu christu oruvare nammai inda bhoomiyile paavamara kaluga suttigarikka vallamulla devam jesus alone is able to cleanse us from our sin இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள் நம்முடைய பூஜை புனக்காரங்களால் சடங்கு சம்பிரதாயங்களால் நம்முடைய கிரியையினால் பாவம் வர நம்மை சுத்திகரிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் Many think the rituals cleanse them from their sin ஆனால் ஒருபோதும் வேதம் சொல்லுகிறது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை But the Bible says without blood there is no forgiveness மனிதனுடைய பாவத்துக்காக மனிதனுடைய ஸ்தானத்திலே ஒரு பரிசுத்தமுள்ள மனிதன் இரத்தம் சிந்த வேண்டும் என்று எல்லா வேதங்களும் சொல்லுகிறது Every holy book says a holy god needs to die for mankind அதனால்தான் பூமியிலே பிறக்க அவசியமில்லாத தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Jesus who didn't need to be born அவர் தேவனாய் இருந்தவர் He was God அண்ட சராசரங்களை படைத்தவர் He created the universe அவர் மனுஷனாக பூமியிலே அவதரிக்க வேண்டிய நிச்சயம் உண்டாயிற்று That's why he had to came to the earth as a man மனிதனுடைய ஸ்தானத்திலே அவர் வந்து மனிதனுடைய பாவத்தை போக்குகிற கிருபாதார பலியாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது The Bible says why he needed to become the
perfect sacrifice. அதனாலே இந்த உலகத்தின் பாவங்களை போக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he is the lamb of God that came to cleanse us. அருமையான தேவபிள்ளையே, beloved child of God. நாம் மரணத்திலிருந்து நீங்கலாக்க வேண்டுமானால், to escape from death. நாம் சாபத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமானால், to be free from the curse. பாவத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வர வேண்டுமானால், to enter the blessing from the curse. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டால் அன்றி ஒருபோதும் நாம் காண முடியாது. Without being cleansed by his blood we can. அதனாலதான் வேதம் சொல்கிறது, the Bible says அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க இன்றைக்கும் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. His blood is still able to cleanse us from all our sins. உலகத்தில் இருக்கிற கோடான கோடி ஜனங்களுக்கு தெரியும் தம்முடைய வாழ்க்கையில ஏன் பின்னடைவு. Many millions know why there are வியாதிகள் வேதனைகள், why there's failures and sickness in their lives. பாவம் அறிந்திருக்கிறார்கள். They know it's because of sin. ஆனால் பாவத்தை போக்க வந்த தெய்வத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் கோடான கோடி ஜனங்கள் அறியவில்லை. But many millions still don't know the Jesus that could free them. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், what I always say, இன்றைக்கு ஜனங்கள் பாவத்திலே மரித்து ஏன் நரகத்துக்கு போகிறார்கள்? Why do people die and go to hell? அவர்கள் செய்த பாவத்து நிமித்தம் அல்ல, it's not because of the sin they've done. நரகத்துக்கு போறது ஒரே ஒரு காரணம், பாவத்துக்காய் மரித்த இயேசு கிறிஸ்துவை அறியாததினாலே. It's because they didn't know the Jesus that came to free them. நானும் நீங்களும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். You and I are blessed. நமக்காக பாவமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பரை அறிந்திருக்கிறோம். We know the Redeemer that came for us. அது பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டுமானால், first to live a sinless life. முதலாவது காரியம், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியிலே பாவமானார், நம்மை மீட்க வந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். First we need to believe he came as a sacrifice for our sin. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் ஒருபோதும் நாம் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. If we don't believe him we can never receive forgiveness. நீங்க கேட்ட தேவ செய்தியானது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சமாதானத்தையும் விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் தனிப்பட்ட ஜெபத்தேவையில் இருந்தால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு எங்கள் சபையின் ஜெபக்குழு ஆயத்தமாக உள்ளீர்கள். டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை உங்கள் வாழ்வில் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்வில் நெருக்கமா போராட்டமா வியாதியா கண்ணீரா, உங்களுக்காக விசேட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 2721 Markham Road, Unit 90. தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 or 905-839-9476. எங்கள் ஆராதனை நேரங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு துதி ஆராதனையும் மாலை 5:30 மணிக்கு விடுதலை ஆராதனையும் நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வீக சுகத்தையும் பெற்று செல்லுங்கள். எமது கிளைச்சபை ஆராதனை 39 கென்மோர் அவென்யூ, பஃபலோ, நியூயார்க்கில் அமைந்துள்ள பஃபலோ ரிவைவல் கோஸ்பல் சர்ச்சில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நீங்களும் வந்து அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 2 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் உங்கள் விடுதலை நிகழ்ச்சியை உங்களை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.